வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திடீரென டெல்லி சென்ற அண்ணாமலை, ஏன்னா நேற்று இரவு தான் வந்து ஆளுநர் அவர்கள் பயணத்தை முடிச்சுட்டு சென்னை வராரு. இன்றைக்கி காலையில் அவசரமாக அண்ணாமலை போகிறாரு, இன்றைக்கே வராரு. இதுதான் முக்கியத்துவம். ஏன்னா 28ஆம் தேதி வந்து அமித்ஷா அவர்கள் அவருடைய நடைப்பயணத்தை தொடக்கி வைக்கிறார், என் மண் என் மக்கள் அப்படின்ட்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணாமலை அவர்கள் இன்று சென்றது கண்டிப்பாக முக்கியத்துவம் தான். இன்றைக்கி ஏன்னா நேற்று வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, இன்றைக்கி திடீரென போக வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே ஆளுநர் அவர்கள் நேற்று வராரு, இவர் போகிறாருங்கும் போது இது கூடுதல் முக்கியத்துவம். இன்னும் குறிப்பாக சொல்லினா திமுகவை டேமேஜ் பண்ணுவதற்கு பிஜேபி அனைத்து விதமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலையுடைய இந்த பயணம் மிக மிக முக்கியத்துவம். நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், அண்ணாமலை அவர்கள் ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னது, ஆளுநர் செஞ்ச சில விஷயங்கள் அதாவது டிஸ்மிஸ் பண்ணதை மாதிரி வாபஸ் வாங்கினது, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிருப்தி. தொடர்ந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் என்னென்னா, அண்ணாமலை என்ன பேசுகிறாரோ அதை ஆளுநர் பேசுகிறார். அதாவது ஆளுநர் வந்து அண்ணாமலை அவர்களை ஓட்டாக் பண்ணிட்டு நிறையா பேசுகிறாரு, அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு நிறைய சிக்கலாகுது இந்த அண்ணா டிஸ்மிஸ் பண்ண விஷயத்தை உள்ளடக்கி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சில அசைன்மெண்ட்டை அண்ணாமலை கவர்னருக்கு கொடுத்துருக்கும், அதனால தான் அவர் வராரு. இனிமேல் அந்த தகவல்லாம் வரும். ஏன்னா ஏற்கனவே இன்னொரு சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு காமராஜ் மேலே, அதையும் இப்போ கவர்னருக்கு அனுப்புவாங்க. ஏற்கனவே 4 பேர் மேலே அனுப்பியிருக்காங்க, அந்த இது பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கவர்னர்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணுவதற்காக அண்ணாமலை சென்றிருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, அடுத்து வந்து அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிடுறாரு, அது சம்பந்தமான விஷயங்கள். மூன்றாவது செந்தில் பாலாஜி விஷயங்கள். அடுத்து எந்த அமைச்சருக்கு பிரச்சனை? இப்படி எல்லா வித விஷயங்களையும் தாண்டி தமிழகத்தில் இந்த நடைப்பயணம் பெரு வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடியையும் எப்படி அணுகுவது, வரக்கூடிய மீட்டிங் மிக மிக முக்கியமாக தான் சொல்கிறாங்க. வரப்போகிற தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங்கில் அண்ணாமலை பேசப்போவது என்ன, அண்ணாமலை பேசப்போவது என்னென்னா அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை அண்ணாமலை பேசுவார். அதனால் என்ன மாதிரி பேசணும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வரும்போது எப்படி நம்ம சில விஷயத்தெல்லாம் பேசலாம், இன்னும் கள நிலவரம் என்ன, எல்லாத்தையும் பற்றி பேச போகிறதா தெரியுது. அதனால தான் இந்த அவசரம். ஆனாலும் எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன தான் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட, நேற்று வரைக்கும் முடிவாகாமல் இன்னைக்கு முடிவாகி வேகமாக போகிறார் என்றால் இது வேற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சம்பந்தமாகவும் பேசப்படுகிறது. இன்றைக்கே வராருங்கும் போது இது ஏதோ கூடுதல் முக்கியத்துவம். என்ன விஷயம்னா, இன்றைக்கி திமுக வந்து நாங்கள் வந்து சந்திக்க தயாரெலாம் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பதட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது அதிமுகவுக்கும். ஏன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக அமைச்சர்கள் மேலெல்லாம் உடனே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு. இன்னும் 3 வருஷம் இருக்குது, 3 வருஷத்தில் என்ன வேணாலும் மாறும், இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சரி, அவரோட உரிமை. இப்போ திமுகவும் சில வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய பயணம் மிக மிக முக்கியத்துவம். ஏன் மறு மறு இதையே சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இது இதற்கான விஷயம் இல்லை, இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அரசியல் புரட்சலாம் அது பண்ணாங்க இது பண்ணாங்கிறதெல்லாம் சொல்ல விரும்பலை நம்ம, ஏன்னா யாருக்கும் இதெல்லாம் தெரியாத விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை டேமேஜ் பண்ணுங்கிற அவங்களோட எண்ணத்தில் இன்னொரு மாஸ்டர் பிளான் தயாரிச்சிருக்கலாம், அது சம்பந்தமான டிஸ்கஸ் பண்ணுறது கூப்பிட்டுருக்கலாம், அதனால தான் அவர் போகிறாரு. இவர் மட்டும் போகிறது மட்டுமல்லாமல் இவர் போனதுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த மிக மிக முக்கியமான ஒருத்தரையும் அண்ணாமலை சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுதான் மிக மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. விமான நிலையத்திலே அந்த சந்திப்பு நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் சந்திக்க சில விஷயங்கள் பண்ண போகிறாங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலையுடைய இன்றைய பயணம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.